எப்படியாவது அந்த வீட்டுக்குள்ள திருப்பி போய் சேரணும். அப்பதான் வயிற்றுக்கு மூணு வேளை சோறு கிடைக்கும். இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது மரத்துக்கடியில இருந்து விசக்காய தின்னுட்டு செத்துறதான் செய்யணும். ஜாக்குலின் இனிமேனே சேர்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த சரோஜா ஒரு பிச்சைக்காரி, அவகிட்ட போய் கஞ்சையா குடிக்க முடியும். என்ன பண்ண பாபு தயவில்லாம அந்த வீட்டுக்கு போக முடியாது. ஐடியா வந்துட்டு நெட்டை வெளிப்பிள்ளையே கடத்துறோம். கடத்திட்டு நம்மளே கொண்டு போய் பிள்ளை அங்க இருந்துச்சு இங்க இருந்துச்சு, இல்லை 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 அப்படி சொன்னா நம்ப மாட்டாங்க. அது சின்ன பிள்ளை இப்படி நடக்கும். பிள்ளைய கடத்துறோம், எவனோ கடத்திட்டு போயிட்டா நம்ம காப்பாத்தின மாதிரி ஒரு டிராமா போடுதோம், வீட்டுக்குள்ள பழையபடி போறோம், மூணு வேளை சாப்பிடுறோம், நல்ல தூங்குறோம். நைஸா ஒளிஞ்சிருந்து எப்படியாவது அந்த பிள்ளைய தூக்கிட்டு ஓடிடணும். இந்த ரோஜாவுக்கு ஒரே எடுப்பா எடுக்கு, லீவா போட்டாளுதான். பிள்ளைய பார்க்கறதுக்கு தானே இவ்வளவு வேலைக்கு வச்சோம், இன்னைக்கும் வரலம்மா, என்னம்மா செய்வாளுவோ வீட்டில் கடந்துக்கிட்டு. ஆ சார், எரிச்சலாக இருக்கப்பா, நல்ல உறக்கமாக வருது. இது எங்கனையும் ஓடிடக்கூடாது, தவழ்ந்து தவழ்ந்து ஓடிடுமே. அம்மாக்காரி எங்கே போனாலும் தெரில, காலையிலே பரதேசம் போயாச்சு. நான் நினச்சது போல இங்கே யாரும் இல்லை. பாப்பா அங்கிள்கிட்ட வா, முட்டாய் தாரேன். எவ்வளோ குழப்பம் இருந்தால் என் மூஞ்ச பார்த்து கண்ணை பொத்தும். இரு, உன்னை தூக்கிட்டு ஓடுது. கிழவி நல்லா குரட்ட விடட்டும். வா பாப்பா நம்ம போவோம். என்ன இந்த அத்தை பாட்டி உட்காந்துக்கிட்டே தூங்குது, உள்ள போய் தூங்க வேண்டி தானே. எம்மாடி அத்தை பாட்டியோய், அத்தை பாட்டியோய், என்னடி எதுக்கு உட்காந்துக்கிட்டே தூங்கணும், உள்ள போய் படுத்து தூங்க வேண்டி தானே. ஆமா, உள்ள போய் படுத்துட்டா உன் பிள்ளை யாரு பாப்பா? உன் பிள்ளை தான், மடியை விட்டு இறங்க மாட்டேங்க. மெண்டல் பிடிச்சிருச்சா? பிள்ளை எங்க இருக்கு? பிள்ளை தான் இல்லையே, சும்மா தான் உட்காந்து தூங்குதியோ? அட கடவுளே, மடியில தானே இருந்தது, எங்க போச்சு? நடந்து போச்சு. அதுக்கு நடக்கவா தெரியும்? அதே ஊந்து 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 இங்க இருந்து இங்க வரதான் போக தெரியும். இங்கதான் எங்கேயாவது ஊந்துகிட்டு இருக்கோம். பிள்ளை எப்படிங்க, என்னத்தான் பாக்கியல்ல போங்க. ஆமா, இவ சொல்ல வேண்டியதா, பிள்ளைய போட்டு போட்டு ஓடுதா, ரோஜாக்கு பியாதி எடுக்க வரவே மாட்டுக்கா. எம்மா வயசான காலத்துல என்ன சீரழிவு சீரழிவே. சரிலினே சரிலினே, எங்கம்மா ஓடுத, பாட்டிய புண்ணாக்குதியம்மா. பிள்ளைய விட்டு எப்படி தேடுது பாருங்க, இங்க எங்கேயாவது நிக்கும், நானும் போய் பாக்க. சரிலினே எங்கிட்டி போன. அத்தை பாட்டி பிள்ளை கிடைச்சுதா? சரி, பிள்ளைய காணுமட்டி. பிள்ளைய காணுமா? என்ன விளாடுதியலா? உங்ககிட்ட தானே பொறுப்பா விட்டுட்டு போன, நல்லா பாத்துக்கிட்டுவே. நமக்குள்ள ஆயிரம் சண்டை இருந்தாலும் இப்படி பேசுதே, என் பிள்ளை எங்க? ஐயோ ஐயோ ஐயோ, வீடு பூரா வெளிய பூரா தோட்டம் பூரா பார்த்தாச்சு, பிள்ளைய காணுமே கடவுளே. அது ரொம்ப தூரம் எல்லாம் ஊந்து போவாது, எட்டு யாரோ தூக்கிட்டு தண்டி போயிருக்காவோ. இட்டு ரோஜா எதுவும் வந்தாளா? ரோஜா நக்குனா? ரோஜா எங்க வந்தா? ரோஜா தான் வரலையா? அவன்ட்ட ஒரு வாரம் லீவ் சொல்லிட்டு தானே போயிருக்கா ஊருக்கு. யாத்தே, பிள்ளைய எங்க போச்சோ தெரியலையே, அம்மா என் நெஞ்செல்லாம் படபடன்னு வருதே. என் பிள்ளைய தொலைச்சிட்டு இந்த கிழவி. ஐயோ, என் பிள்ளை எங்க போச்சுன்னு தெரியலையே, என் பிள்ளை. எட்டி எட்டி, யாராவது நான் தூங்கிட்டு இருக்கும் போது தெரிஞ்சவங்க தண்டி எடுத்துட்டு போயிருப்பாங்க, இல்லைன்னா அது கண்டிப்பா அழுது இருக்கும். தேட ஒண்டி இடி பக்கத்துல ஒவ்வொருத்தர் வீட்லயே போய் கேளுப்போ. அப்போ அப்போ சரி, ஒவ்வொரு வீடா போய் கேட்கும் போது வடிவு கிளை வீட்டுல போய் கேட்டு வரேன். போ அப்போ, ஏதாவது ஒரு கிளை வீட்டுல போய் தேடுப்போ, நானும் போறேன். எம்மா பிள்ளை எங்க போச்சோ தெரியலையே, எனக்கு பயமாலா இருக்கு. எம்மா செர்லின்னு எங்கிட்டி போன, எம்மா எனக்கு பயமா இருக்கே. சம்மந்தியம்மா, சம்மந்தியம்மா. யாரு? வாங்க 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 வாங்க, என்ன விஷயம்? ஐயோ, இப்போ பார்த்து வீட்டில் சூஸ் கூட இல்லையே, இப்போதான் நாங்கள் குடிச்சு முடிச்சோம். சம்மந்தி அம்மா, மடியில் வச்சுக்கிட்டு இருந்தேன் இவ பிள்ளைய, முடிச்சு பார்க்க பிள்ளைய காணும், அது தவழ்ந்து தான் போகும், அதெல்லாம் நடக்கலாம் முடியாது. பச்சை பிள்ளை பார்த்தியெல்லாம் இங்கே யாராவது எடுத்துட்டு வந்தவளோ, பயமாக இருக்கு பிள்ளைய காணுமே. என்ன சம்மந்தி அம்மா, பிள்ளைய தொலைச்சிட்டீங்களா? இவன் ஒரு காசுக்கு ஆக மாட்டா. பிள்ளைய என்னத்தையும் இவன் கையில் வச்சு நான் ஒரு நாள் கூட பார்த்ததில்ல. எந்த நேரமும் ஒரு கூட்டம் சேர்ந்து சுட்டுக்கிட்டு அலைவா, வெறும் விளங்காதவ. ஆமா ஆமா, இவ ஒரு காசு ஆக மாட்டாங்கிறது ஊருக்கே தெரியும். பிள்ளைய பாத்தியெல்லாம் கொஞ்சம் பார்த்தா கொண்டு வந்து தாங்க. சரிங்க, நிக்காம போய் பிள்ளைய தடுற வேலையை பாருங்க. இங்க வரல பிள்ளை, இங்க வரல பிள்ளை, உள்ளதான் இருக்கு. இப்பதான் நிம்மதியா இருக்கு, பிள்ளைய தீட்டு வாங்க மாப்பிள்ள. இப்ப மாப்பிள்ள கையால பிள்ளைய கிடைக்கணும்னு இருந்திருக்கு. பிள்ளைங்க எப்படி வந்தது? வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையே, என்னத்த உழையிட்டு போறான்னு சொல்ல இருக்கேன். எனக்கு தெரியல சம்மந்தியம்மா, என்னன்னு தெரில. ஒருவேளை அந்த பக்கமாக வந்தால் பிள்ளை விளையாடிட்டுக்கும் தீட்டு வந்தானே எனக்கு தெரில. நான் இங்கே தான் இருந்தேன் பார்த்துக்கிடுங்க, காலையில் சீரியல் பார்த்துட்டு இருந்தேன். அது பரவாயில்ல, அவர் என் மவளை பார்க்கறதுக்கு வந்திருப்பாரு, அவள் பிள்ளை இருந்திருக்கும் தீட்டு வந்துருப்பாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் எதுவும் நினைக்க மாட்டோம். சொல்லிட்டு தீட்டு வர சொல்லுங்க, பயமாக இருக்குல்ல. ஆமாம் ஆமாம், இந்த அறுக்கு பிள்ளை மெண்டலுக்கு இருக்கா, மெண்டலுக்கு இருக்கா. பொம்மையை கொண்டு வந்து பிள்ளைங்க உண்மையான பிள்ளையை காணும் தேடிட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு விளையாட்டு ஆகிட்டு இருக்கேன்.
லூசு பைய, இந்த பைய பேசிக்கிட்ட 5 நிமிஷம் அங்கே நின்று நேரத்தை வீணடிச்சிட்டோம். பாரு மொட்டைக்கிழவி, எப்படி உன் மகளுக்கு பொண்ணை பார்த்துருக்கேன்னு நானே போய் தேடிக்கிறேன். இதுவும் பிள்ளைதான், உன்னால எனக்கு தொல்லைதான். சம்மந்தியம்மா எதுவும் நினைச்சுக்காதீங்க, அவன் பிளாட்டு வகையில் ஏதோ பண்ணிட்டான். நீங்கள் போய் பிள்ளையை தேடுங்க, பிள்ளையை தேடுங்க. பரவாயில்ல, மாப்பிள்ளைக்கு ஒரே பிளாட்டு தான், நேரத்து தாவி வந்து தோல்ல ஒரே இடி, இன்னும் கையை தூக்கமில்ல. சரி நான் வாரேன், நான் பிள்ளையை போய் தேடணும். இருந்தாலும் மாப்பிள்ள கொஞ்சம் வினோதமாக தான் நடந்துக்கிறாரு, ஏன் இப்படி இருக்காருன்னு தெரியலையே. ஏழை செல்லக்கு இருக்கா, நீ இப்படிலாம் நடந்துக்கிட்டேனா உன் மாமியார் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை பார்த்து உனக்கு பொண்ணு தராது. ஒழுங்காக இருந்துக்க, இல்லைன்னா அந்த பிள்ளை கிடைக்கலன்னு உனக்கு கடைசி வரைக்கும் கல்யாணமே ஆகுது. நான் சொல்லிவிட்ட பார்த்துக்கோ. இல்லை பாவாடை இளவரசி என்ன லவ் பண்ணுதா? கதை அளந்து விடாதப்பா, உன் மாமியை லவ் பண்ணுதா? அந்த பிள்ளை ஒத்துக்கிட்டதே பெருசு, அவள் அம்மைக்காக ஒத்துருக்கோ. உள்ளப்போ பொம்மையை கொண்டு வேலைக்காக்காத. இவ என் பிள்ளை அனுஷ்கா, இதை நான் கொடுப்பனோ? அனுஷ்கா கொனுஸ்கானு ஓடங்க. பிள்ளைய தொலைச்சுக்கிட்டு அசால்ட்டா வந்து நிக்கான டச்சி, ஒரு காசு கழிய மாட்டான். தூங்குது பாப்பா, இந்த வீட்டுக்குள்ள கொஞ்ச நேரம் இருப்போம், அப்புறமா நான் நைஸா உனக்கு வீட்டுல கொண்டு விட்டுறதே. ஹேய் சாரோ டார்லிங், எப்படி இருக்குதோ? நான் நல்லா இருக்குதோ, நீ எப்படி இருக்குதோ? நான் நல்லாவே இல்லை. நீ நம்மளுக்கு ஃபோன் பண்றதில்லை, பேசுறதில்லை, எதுவும் பண்றதில்லை. நான் உன் கூட கா. நல்ல தமிழ் பேச படிச்சிட்டீரே, காலம் தெரியுதே சண்டை போடுறதுக்கு. சரி சரி, உனக்கு நான் ஆசை ஆசையா ஃப்ளவர் வாங்கிட்டு வந்திருக்கோ, ஜாஸ்மின் ஃப்ளவர். இது நான் தான் உன் மண்டையில வச்சு விடும். மண்டையில வச்சு விடும் என்ன தமிழோ? தமிழ நல்லா கொலை பண்ணதீரு ஐயா. அதெல்லாம் வேண்டாம், வயசான காலத்துல மண்டையில போச்சு விட போறாராம. என்ன வழக்க மண்டைங்க ஒளிஞ்சு நின்று பாக்கு. ஓஹோ சரி சரி, இந்த வேலையாதான் அலையிடியா? கண்டுக்காத மாதிரி நம்ம நடிச்சிருவோம். என்ன எப்படிலாம் அன்னைக்கு பேசின பிச்சைக்காரி, அதே இதே நான் விருப்பில்லாம கல்யாணம் பண்ணேன், இப்ப அப்படி வயிறு இறங்கி சாவு. சரி ரொம்ப ஆசைப்பட்டதீரு, சரி வச்சு விடுங்க, எனக்கு தலையில வச்சு விடுங்க. எவ்வளவு கொழுப்பு இருக்கும் இவளுக்கு, அவன்கிட்ட பூ வாங்கி வைக்க. சி சாரோ, இவ்வளவு சீக்கிரம் மனசு மாறும் நான் நினைக்கவே இல்லோ. மண்டை மேல இருக்கு, கழுத்துல கொண்டு போனாதீரு. கழுத்தில் மாலை போடணும் நான் நினைச்சதோ? பாப்போம் பாப்போம், அதெல்லாம் நடக்கோ இல்லையோ தெரியல. இப்ப மண்டையில பூ வச்சு விடும். வெரி கியூட், உன்னை பாக்குறதுக்கோ சின்ன வயசு பிள்ளையில தலையில பூ வச்சிட்டு போட்டோஸ்க்கு போஸ் கொடுக்குது போல இருக்குதோ? ஆமா கொஞ்சமா முடி வச்சிருக்கோம்ல, நல்ல சடகட பின்னி போட்டேன்னா நல்ல போக பின்னாடி வைக்கலாம். இப்ப உச்சி மண்டையில தான் கிறுக்க மாதிரி வச்சு தலையணும். சரி நீ போறோம் போறோம். பாய் சரோ டார்லிங். பாய் மேனேஜர் டார்லிங். நல்ல கேக்கட்ட உனக்கு. என்ன டார்லிங் சொல்லிட்டோ? முதல்ல இந்த மொட்டை தலை மேனேஜர் ஏதாவது பண்ணணும். தங்கமான மனசைய அந்த மேனேஜர், இந்த அழகர் மாதிரி அயோக்கிய பயலும் இருக்காளுவோ, இந்த மேனேஜர் மாதிரி தங்கமான ஆட்களும் இருக்காவோ. இழுச்சக்கா எட்டி, என்ன அழுதுட்டு இருக்க எட்டி? என்னாச்சு ஏக்கா? என் பிள்ளைய காணுங்க, அந்த கிளவி தொலைச்சிட்டுக்கா. ஏக்கா என் பிள்ளைய நான் தேடு தேடுன்னு தேடிட்டேன், எதுவும் கிடைக்கவே இல்லக்கா. எட்டி என்ன சொல்லிட்டு இருக்க? பிள்ளைய காணுமா? யாராவது தூக்கிட்டு போயிருப்ப, வேற வீட்லயும் கேட்டியா? எல்லா இடமும் கேட்டாச்சுக்கா, பிள்ளைய காணும், எனக்கு பயமா இருக்குக்கா. பாபு வர வந்து என்ன சொல்லுவாருன்னா என்னக்கா பண்ணுவேன் என் பிள்ளைக்கு. பதறாத பதறாத, பிள்ளை வேற ஊரை விட்டு எங்கேயும் போக வாய்ப்பே இல்லை. கண்டிப்பா தெரிஞ்சவங்க யாராவது கொஞ்சதுக்காக தீட்டு பேர் வாட்டி பதறாம ஏறி பங்கச்சட்ட சொன்னியா? இல்ல கடா, பதட்டத்துல அப்படியே ஒவ்வொரு வீடா சொல்லிட்டு சொல்லிட்டு தெரு தெருவா தேடிட்டு இருக்கேன்க்கா. சரிவா, ஒரு இடம் விடாம தெரு ஊர் பூரா அலசி ஆராய்ஞ்சிருவோட்டி. பா முதல்ல போய் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவோட்டி, அவர் ஏதாவது முயற்சிட்டுப்பாரு. அவரே ஒரு டம்மி பீஸுக்கா, அவரு ஒரு கிறுக்கு. அவங்க வீட்டு பிரியங்கா உடைய குழந்தையவே நம்ம தனக்காக கண்டுபிடிச்சு கொடுத்தோம், ஆம்பளை அவர் எப்படிக்கா கண்டுபிடிப்பாரு? இடவன் சரியான பாயிண்ட். ஆமா அவரு டம்மி, இப்போ நம்ம போய் தேடவும். என்னதுக்கா மண்டை மேல அசிங்கமா உட்காந்துருக்கு? ஏட்டி ரொம்ப முக்கியம், பூ வச்சிருக்கேன், அசிங்கமா இருக்கா. சரி வா போய் பிள்ளையை தேடவும். என் பிள்ளை சூப்பராக இருக்கு, லேப்டாப் போட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படியோ கடனை உடனே போட்டு வாங்கியாச்சு. மகளிர் குழுவில் 20,000 ரூபாய் எடுத்தேன் லோனு, 20,000 ரூபா கெட்டி மீதி இன்ஸ்டால்மெண்ட் எல்லாம் போட்டிருக்கேன். லேப்டாப் இல்லாமல் யாருமே இருக்க மாட்டாங்க தெரியுமா? ஆமாம், சினிமாவில் நடிக்கிறோம்னா கையில் கண்டிப்பாக லேப்டாப் இருந்தே ஆகணும். சினிமா ஆசை யாரை விட்டதோ என் கையில் வந்து ஓடியாடும், கதவை தட்டதோ. எப்பனாலும் ஒரு பக்கம் கையெடுப்புல, ஒரு பக்கம் அந்த பக்கம் இப்படி ஸ்டைலா நிக்கணும். எப்படி நிக்கணும்? அப்படி ஸ்டைலா நிக்கணும். எந்த நேரமும் ஆட்டம் தான். வாங்க வாங்க வாங்க, டான்ஸ் ஆடுவோமா? டான்ஸ் ஆடுவோமா? வா, இன்னும் உலர்றதப்போ கஞ்சி எடுத்து வை. இது என்ன டிவி சின்னதா இருக்கு?
எங்க டிவி, நம்ம டிவி உடையாம ரிப்பேர் ஆகுது, அதை விற்றுட்டேன். இது லேப்டாப் புட்டி. ஆமாம், இதில் படம் பார்க்கலாம், எல்லாமே பார்க்கலாம், வேலை பண்ணலாம். ஆமாம், குழுவில் 20,000 ரூபாய் எடுத்த மத்தியில அதை போட்டு மாதம் மாதம் 3,000 ரூபா கட்டுற மாதிரி வாங்கியிருக்கேன். ஆமாம். ஏ கடவுளே, இதெல்லாம் உனக்கு தேவையா? ஏன் மட்டும் இந்த வரத்துக்கு வார? எப்பா, எது கேட்டாலும் கத்திக்கிட்டே இருப்பார். இப்போ எல்லாத்தவங்க கூட எப்படி நான் குடும்பம் நடத்த முடியும்? பேசாமல் வாய முடி உட்காருங்க, கஞ்சி எடுத்துருவாரு. சினிமாவுக்கு நடிக்க போனோன்னா இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிடணுங்க, புரிஞ்சுக்கிடுங்க. கடவுளே, இவளுக்கு இருக்கிற சினிமாவுக்கு இருக்கு எப்போதான் தெரியுமோ? இன்னைக்கு யாரையும் காணாம இந்நேரம் வீட்டுக்கு வந்துருப்பாவில யாராட்டும், என்னன்னு தெரியல. மரத்துக்கடையில போய் பார்க்கணும், இல்லைன்னா ஒரு போனை போட்டு காக்கணும். எக்க எக்க, என்னடி அழுதுட்டு வர, என்னாச்சு? எக்க, அந்த கிளவி என் பிள்ளைய தொலைச்சிட்டுக்கா, என் பிள்ளைய காணுங்க. காலையில இருந்து நானும் தெரு தெருவா வீடு விடாத்தி ஆடுதேங்க. என்னது, பிள்ளைய தொலைச்சிட்டியா? நான் இல்லக்க, அந்த கிளவி தொலைச்சிட்டுக்கா என் பிள்ளைய. அட கடவுளே, என்ன சக்கவ சொல்லிக்கிட்டு இருக்கா இப்படி? ஏட்டி, நீ பகிறதெல்லாம் அவளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடா. அவளே அழுதுட்டு இருக்கா. பிள்ளை எங்கேயும் பேருக்காதுங்க, எங்கேயாவது இருக்கும். யாராவது நமக்கு தெரிஞ்சவங்க தான் கொஞ்சத்துக்கு தீட்டு பேருவா, வாங்க போய் தேடுவோம். நான் அதை ஒயாம சொல்லுவேனே, பிள்ளைய பாத்துக்க பாத்துக்க, வீட்டை கொஞ்ச நேரம் ஈரின்னு கேட்கவே மாட்டேக்கா. இவ்வளவு நம்ம எல்லாத்துக்கும் கெட்டப்பா இருக்கா, நம்ம கூட சேர்ந்து சேர்ந்து சுத்துதான் பிள்ளைய கவனிக்கலன்னு பேசுவா. இப்போ சரியா மணி, தாளிக்காத, அவளே பயந்து பேருக்காவா, முதல்ல தேடுவோம். கடவுளே, பிள்ளை கிடைச்சிடணும்.